சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தமிழகத்தில் நிலவி வரும் துணைவேந்தர் பதவி நியமனம், எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள், நடிகர் சங்கம், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர்பாக பரபரப்பான கருத்தை தெரிவித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் வந்து ஒரு உணர்வோடு வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறது, இந்த சூழ்நிலையில் வந்து ஐபிஎல் போட்டி என்பது நடத்துவது குறித்து ஐபிஎல் அந்த நிர்வாகம், அதாவது கிரிக்கெட் போர்டு, அதுதான் வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று தெளிவாகவே வந்து அரசின் சார்பிலே கருத்து வந்து வலியுறுத்தப்பட்டது. எனவே நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்து கிரிக்கெட் வாரியம் தான், அதாவது ஐபிஎல் நடத்துபவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் சாலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலர் டி னகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு வரவுள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சியினர் கருப்பு கொடி காட்டுவதால் எந்த பயனும் கிடைக்காது என குறிப்பிட்டார். அனைத்து கட்சியில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணுறாங்க, அது அவங்க செய்யிட்டாது, அவங்களுடைய விருப்பம். அது நம்ம போய் கருப்பு கொடி காட்டி என்ன பண்ண போகிறோம்? நம்ம மக்கள் உணர ஒவ்வொரு இடங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டமாக அமைச்சு நிச்சயம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக போராடினோம். இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுவர் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் பிரதீப் யாதவ் நம்பிக்கை தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவிடமிருந்து தங்கள் மகன் தனுசுவை மீட்க வேண்டும் என மேலூரைச் சேர்ந்த தம்பதி மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில் திருச்சி ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் பாமக மாநில தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நாளை தமிழகம் மற்றும் புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்தார். இந்த முழு அடைப்பு போராட்டம் காவிரி உரிமை பாதுகாப்பு குழுவின் சார்பில் விவசாய சங்கங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு குழு நடத்துகிற போராட்டம். இந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக முன்னின்று கலந்து கொள்கிறது. திமுக, காங்கிரஸ், மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இன்னும் பல பொதுநல அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. தமிழகத்தில் காவிரி, ஸ்டெர்லைட், நியூட்ரோனா உள்ளிட்டவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலபாரதி பதிலடி கொடுத்துள்ளார். இராணுவத்தை எதிர்கொள்வது வீரத்தின் அடையாளம் என்றும் ரெய்டு அனுப்புவது கோழைத்தனத்தின் உச்சம் என்றும் புகநூலில் பதிவிட்டுள்ளார். ஒசூர் அருகே போடூர் வனப்பகுதியில் குட்டியுடன் 6 யானைகள் முகாமிட்டு இரவு நேரங்களில் உணவு தேடி அருகிலுள்ள ஆலியாம், போடூர், ராமாபுரம், பத்தாக்கோட்டா உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்து அங்குள்ள ராகி, தக்காளி, தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை தின்று கால்களால் மிதித்தும் நாசப்படுத்தியது. விளை நிலங்களையும் கிராம மக்களையும் அச்சுறுத்திய யானைகளை காவேரி வனவிலங்கு சரணாலயத்துக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மின்சார வாரியம் அலுவலகம் முன்பு தேசிய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலித் மக்கள் மீதான வன்கொடுமை சட்டம் ரத்து செய்ததையும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேசிய காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் எஸ் ஏ முரளிதரன் தலைமை வகித்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து தனக்கு தான் சொந்தம் என்று தெரிவித்து அந்த பகுதியில் கழிப்பறை கட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கந்து வட்டியினால் பாதிக்கப்பட்ட அள்ளிநகரத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது காவல்துறையினர் அவரை உடனடியாக தடுத்து நிறுத்தியதால் அவர் உயிர் தப்பினார். தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் அமைய உள்ள நியூட்ரியோனா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தேனி மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது.